வெல்கம் சில்ட்ரன். அடுத்து நம்ம கலப்பெண்களின் துருவ வடிவம் மற்றும் யூலரின் வடிவம், இது ரெண்டத்தை பத்தி பார்க்க போறோம். போலார் அண்ட் யூலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுதான் நம்ம படிக்க போறோம். ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரைக்கும், அந்த கலப்பெண்களை பொறுத்தவரைக்கும், நம்ம ஹையர் ஸ்டடிஸ் போறோம், மேக்ஸை எடுத்து படிக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாக்க கம்ப்ளீட்டா ப்ராப்ளம் எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த போலார் ஃபார்ம்ல தான் இருக்கும். சப்போஸ் ரெண்டு கலப்பெண்களை நம்ம கூட்டுறோம் அப்படின்னாக்க பாருங்க, இப்ப Z1 ஈக்குவல் டு 3+4i, Z2 ஈக்குவல் டு 5-2i வச்சுக்கங்களேன். இப்ப Z1 பிளஸ் Z2 கூட்டினா நம்மளுக்கு 8+2i ஈஸியா கூட்டிடலாம். அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் கூட நம்ம ஈஸியா பண்ணிடலாம், இல்ல சப்ராக்ஷன் எதுனாலும் நம்ம பண்ணிடலாம். சப்போஸ் ஒரு நாலு காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு 3+4i, Z2 equal to -5+7i, Z3 equal to 8-5i, Z4 equal to 14+3i கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட சம் வேணும் எனக்கு, Z1 plus Z2 plus Z3 plus Z4. அப்ப என்ன ஆகும், நம்ம ஈஸியா இதை கூட்டிடலாம், ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இது 14+8 22 22 plus 3 25 25 -5, அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, 20. ரியல் பார்ட் வந்து 20. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் இது இமேஜினரி பார்ட், இப்போ இமேஜினரி பார்ட்னாக்க 4+7 11 11+3 14 14 -5 14 -5 அப்படின்னாக்க நம்மளுக்கு கிடைக்கும் +9i. அடிஷன்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை ப்ராடக்ட் அப்படிங்க, Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 இன்ட்டு Z4 ப்ராடக்ட் கண்டுபிடினாக்கா, ஃபர்ஸ்ட் நான் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு டெக்னிக் தெரியும் இல்லையா, அதை போட்டு பண்ணுவோம். திருப்பி வந்த ஆன்சரோட Z3 மல்டிப்ளை பண்ணுவோம், அதுக்கப்புறம் Z4 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப மல்டிபிளிகேஷன் பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த நம்பர் வந்து இந்த ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். உங்களுக்கு மல்டிப்ளை பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல டிவைட் பண்றதா இருந்தாலும் சரி, பெரிய ப்ராசஸ். அப்போ அந்த ப்ராசஸ வந்து அந்த செயல்பாடை வந்து சிம்பிளிஃபையா போடுறதுக்கான ஒரு வடிவம் தான் இந்த போலார் ஃபார்ம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப எந்த இடத்துல நம்ம யூஸ்வலா வந்து ரெக்டாங்குலர் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா இதுதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். 3+4i 5-2i இதெல்லாம் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம். அடிஷன் சப்ராக்ஷன் அப்படின்னா இந்த ரெக்டாங்குலர் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம், செவ்வக வடிவத்தை யூஸ் பண்ணுவோம். நம்ம மல்டிபிளிகேஷன் டிவிஷன் இல்ல அடுக்குல இருக்கு அப்படின்ற அந்த இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணுவோம், நம்ம கலப்பெண்கள். அப்ப ஃபர்ஸ்ட் துருவ வடிவத்தை யூஸ் பண்ணுவோம், அதாவது போலார் ஃபார்மை யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து எந்த இடத்துல யூஸ் பண்றதுன்னு ஐடியா கிடைச்சாச்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் டவுட், இதுக்கு துருவ வடிவம் செவ்வக வடிவம் அப்படின்னா என்ன, அதுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் என்ன, அது எப்படி நம்ம மாத்தலாம், மாத்த முடியுமா ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ இங்க பார்க்க போறோம். ஓகேவா, இந்த கான்செப்ட் இந்த வீடியோ நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் கான்செப்டே, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். இதுலதான் அந்த சாப்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எது அப்படின்னாக்க இதுதான், காம்ப்ளெக்ஸ் நம்பரை பொறுத்தவரைக்கும். இப்ப இதுவெல்லாம் நம்ம படிச்சது எல்லாமே பேசிக் தான், இப்ப நம்ம படிக்க போறதா வந்து அது இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம் இப்ப எப்படின்ட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து செவ்வக ஆயத்தொலைகள், இதுதான் வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். இங்கிலீஷ்ல வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். இதே வந்து ஆர்கன் பிளேன் அப்படின்னு எடுத்தோம்னாக்க அப்ப என்ன வரும், ஆர்கன் பிளேன்ல ஆர்கன் தளத்துல ஆர்கன் தளத்துல இந்த எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஒய் ஆக்சிஸ் என்ன பண்ணுவோம், நம்ம இமேஜினரி ஆக்சிஸ் எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து 3+4i இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 1, 2, 3 மார்க் பண்ணிப்போம், ஒய் ஆக்சிஸ்ல 1, 2, 3, 4 எடுத்துப்போம். அப்போ 3, 4 அப்ப இந்த இடத்துல பாயிண்ட் வரும், இதுதான் நம்மளுக்கு 3+4i. இந்த மாதிரி குறிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொன்னோம், இதெல்லாம் லாஸ்ட் வீடியோஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் நம்ம. ஓகேவா, இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகேவா, ஓகே, இது என்ன ஆக்சுவலா ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னாக்க, அது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பொசிஷனை சொல்ற விதம்தான் அது ரெக்டாங்குலர் ஃபார்ம், வேற ஒண்ணுமே இல்லை. கோஆர்டினேட்ல வந்து கோஆர்டினேட் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு லோயர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா ஒய் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, 1 இங்க வந்து 2, இது வந்து செகண்ட் லைன் எடுத்துக்கிறோம் நம்ம, 2 இங்க வந்து தேர்ட் லைன், 3 இங்க வந்து ஃபோர்த் லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஃபோர்த் லைன் இங்க இருக்கு.
அதே மாதிரி இங்க y x ஆக்சிஸ்க்கு நேரா இப்ப இதுக்கு நேரா நம்ம லைன் வரணும் அப்படினாக்க கிராஃப் ஷீட்ல இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இல்லையா அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்க 1 இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் லைன் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் லைன் இருக்கும் ரைட் அப்ப இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டுருப்பாங்க உங்களுக்கு கிராஃப்ல ஓகே இங்க லைன்ஸ் வரல ஓகே அசியூம் பண்ணிக்கோங்களேன் ஓகே இப்போ இங்க பாருங்க இப்போ வந்து இந்த p 3,4i 3 plus 4i3 plus 4i 3 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 plus 4i
ஒரு முறை எது இந்த 2 பிளஸ் 3 கோஆர்டினேட் சிஸ்டத்துல செவ்வக வடிவத்துல ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்ல சொல்றது ஒரு பாயிண்டோட பொசிஷன் அதோட அட்ரஸ் சொல்றது ஒரு விதம் ஓகேவா ஆனா எல்லா விதத்திலையும் எல்லாமே இந்த மாதிரி நம்ம ஈஸியா சொல்ல முடியுமா அப்படின்னாக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்போ அதுக்கு இன்னொரு முறை தேவைப்பட்டுச்சு அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க நீங்க லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க ஒரு குளோப்ல வந்து பாத்தீங்கன்னாக்க வெர்டிக்கல் லைன் குளோப்ல பாத்தீங்கன்னாக்க இது வந்து போல் அப்படின்னும் துருவம் அப்படின்னும் அதாவது இது வந்து நார்த் போல் இது வந்து சவுத் போல் இங்க வந்து பாத்தீங்கன்னா அச்சுக்கள்லாம் இருக்கும் தீர்க்க ரேகை மகர ரேகை இந்த மாதிரி லாண்டிடியூட் லாஞ்சிடியூட் இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அங்க வந்து எப்படி நம்ம வந்து ஒரு புள்ளியை குறிப்போம் அப்படின்னாக்க எத்தனையாவது தீர்க்க ரேகை மகர ரேகை இதை வச்சு நம்ம சொல்லுவாங்க லாஞ்சிடியூடு என்ன லாஞ்சிடியூட்ல இருக்கு என்ன லேட்டிடியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இப்ப ஜிபிஎஸ் எல்லாம் ஒர்க் பண்ணது இல்லையா ஜிபிஎஸ் ஒர்க் பண்ண தெரியல அவங்களுக்கு இப்போ ஒரு ஒரு புள்ளி வந்து இந்த உலகத்துல வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து ஏதாவது பர்டிகுலரா ஒரு இடம் உனக்கு வேணும் மேப்ல ஒரு இடம் வேணும் அப்படின்னாக்க அதுக்கு எல்லாமே என்ன நம்மளுக்கு இதுதான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னாக்க இந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட் இதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து பொசிஷனிங் இருக்கு ஓகே இப்போ அந்த பேஸ் பண்ணி ஒரு அட்ரஸ் நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அதுக்கு என்ன விஷயம் வேணும்னு பாத்தீங்கன்னாக்க ரெண்டு விஷயம் வேணும் ஒன்னு வந்து இப்போ ஒருத்தர் அட்ரஸ் தேடுறவர் எங்க இருக்கிறான்னு பாக்கணும் அந்த இடத்துல இருந்து அந்த நம்மளுக்கு என்ன புள்ளி வேணுமோ இல்ல என்ன இடம் வேணுமோ அது வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தூரம் ஓகேவா இப்ப வந்து அட்ரஸ் இப்ப நம்ம இங்க இருக்கோம் எனக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட அட்ரஸ் வேணும் இல்ல லொகேஷன் வேணும் அப்படின்னாக்கா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும் அது எந்த எவ்வளவு தூரத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து தூரம் வேணும் ஓகே இப்ப தூரம் அப்படின்னா ஒன்னும் ஈஸியா சொல்றேன் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் எடுத்துக்கலாம் நம்ம ஸ்கூல்ல இருந்து இப்ப பஸ் ஸ்டாண்ட் போனோம் இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போனோம் அப்படின்னாக்க அதோட லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல்ல இருந்து லொகேஷன் இப்ப ஸ்கூல் இங்க இருக்கு சப்போஸ் பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம அப்ப ஸ்கூல் இங்க இருக்கு பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கு அப்படின்னாக்க இதுக்கு எப்படி நம்ம போகலாம் இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம் ஒன்னு வந்து எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சி சொல்லலாம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்றோம் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் இந்த செவ்வக ஆயத்தொலைகள் எக்ஸ் கமா ஒய்ன்ட்டு இன்னொரு வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த எஸ் இல்லையா இதுல இருந்து நம்ம நேரா ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம் நம்ம இங்க வந்து ஒய் ஆக்சிஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சொன்ன பிரச்சனை இல்லை இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னாக்க இந்த இங்கிருந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் தூரம் ஃபர்ஸ்ட் தூரத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு இப்ப எஸ்ல இருந்து தூரம் இப்ப வந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு ஸ்கூல்ல இருந்தாக்க நம்ம எந்த சைட்னாலும் போலாம் இப்படி போலாம் இல்ல இந்த பக்கம் போலாம் எந்த சைட்னாலும் போலாம் ஏதாவது 2 கிலோமீட்டர் தூரம் போலாம் எனக்கு பஸ் ஸ்டாண்ட் கிடைக்குமா கிடைக்காது அப்ப பர்டிகுலரா அந்த டைரக்ஷன் சொல்லணும் அந்த டைரக்ஷன் சொல்றதுக்கு எனக்கு ஒரு கோணம் தேவை ஒரு ஆங்கிள் தேவை அப்ப அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் தீட்டா எந்த கோணத்துல போனோம் இந்த தூரத்தை வந்து நான் ஆர்னு எடுத்துக்கிறேன் அப்ப இங்க ரெண்டு சிஸ்டம் அப்ப ரெண்டு விஷயம் எனக்கு தெரிஞ்சது எவ்வளவு தூரத்துல இருக்கு எந்த திசையில இருக்கு அப்போ இங்க என்ன பண்றோம் நம்ம வெக்டர் கான்செப்டை நம்ம அப்ளை பண்றோம் வேற ஒண்ணுமே இல்லை இதனுடைய இந்த வெக்டரோட n அளவு எனக்கு தெரியணும் அப்புறம் அதோட டைரக்ஷனுக்கு தான் என்ன பண்ணோம் நம்ம டீட்டா எடுத்துக்கிறோம் வேற ஒண்ணுமே இல்லை இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி
ஒரு பாயிண்டோட பொசிஷனை குறிக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் துருவ வடிவம் அப்படின்றோம். துருவ வடிவம் எல்லாம் வந்து போலார் ஃபார்ம். இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க துருவம் இதுதான் வந்து துருவம். இந்த துருவத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்றோம் ஆக்சுவலா வந்து பொசிஷனிங் அதாவது அந்த பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே நம்ம இங்க பாயிண்ட் நம்ம குறிக்கிறது தொட்டு அது வந்து துருவ வடிவம் இந்த போலார் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம. அப்போ அதுதான் வந்து இந்த பெயர் காரணம் போலார் ஏன் அப்படின்னு சொல்றனாக்க இதுதான் வந்து காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே இப்ப பாருங்க இப்ப இதே புள்ளி இப்போ இங்க எடுத்த புள்ளிய 2,3 இப்ப பாருங்க இங்க வந்து PX,Y அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்க கூடுக்கு இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்க PX,Y அப்படின்ற ஒரு புள்ளி இருக்கு. PX,Y அப்படின்னா என்ன ஒய் அப்படின்றோம். இதுதான் வந்து ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்ல ஈஸியா உனக்கு சொன்னேன் தெரு வேற ஒண்ணும் இல்ல எக்ஸ்ன்றது தெரு எத்தனாவது தெரு ஃபர்ஸ்ட் தெருவா செகண்ட் தெருவா மூணா தேர்ட் தெருவா இல்ல ஃபோர்த் ஸ்ட்ரீட்டா ஃபிஃப்த் ஸ்ட்ரீட்டா சிக்ஸ்த் அதே மாதிரி ஒய்ன்றது என்னது எத்தனையாவது வீடு அந்த ஸ்ட்ரீட்ல எத்தனையாவது வீடு அப்படின்னு குறிக்கிறது ரெக்டாங்குலர் சிஸ்டம். இது ஒரு சிம்பிள் லாஜிக் இதுதான் நம்ம லோயர் கிளாஸ்ல நம்ம பயன்படுத்திருக்கோம். இப்ப இதுக்கு அடுத்த பொசிஷனிங் தான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்ப அது எப்படி இருக்கும் பாருங்க. இப்ப அதை வந்து இதே இந்த பி இந்த புள்ளியை அங்க குறிக்கணும் பாருங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே உனக்கு சொன்ன மாதிரி இப்ப இந்த புள்ளியில இருந்து இப்ப பின்ற புள்ளி இங்க இருக்கு அங்க எக்ஸ் ஒய் எல்லாம் சொல்ல போறதுல இந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா ஓல இருந்து இந்த பின்ற புள்ளி எவ்வளவு தூரத்துல இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு ஆர் எவ்வளவு தூரத்துல இருக்கு வந்து ஆர் தூரம். எனக்கு தேவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து தூரம் எவ்வளவு தூரத்துல இருக்கிறதுன்றதான ஆர் அது வந்து என்ன அளவு அப்படின்றோம் நம்ம. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க திசை ஆர்ன்றதுனா ஓல இருந்து ஆர் அப்படின்னாக்க எந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எந்த டைரக்ஷன்னாலும் இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கலாம் இல்ல இப்படி இருக்கலாம் எந்த டைரக்ஷனா இருக்கலாம் ஆனா பர்டிகுலரா ஒரு டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் சொல்லணும் போ எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துது இந்த எக்ஸ் அச்சு இந்த பேஸ் லைன் இருக்கு பாருங்க அந்த அச்சோட இது எவ்வளவு கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாக்குறோம். அந்த கோணம் எவ்வளவு நம்மளுக்கு டீட்டா. அப்போ பி ஆஃப் ஆர் கமா டீட்டா அந்த எக்ஸ் கமா ஒயின் போட்ட மாதிரி இங்க ஆர் கமா டீட்டா ஆர்ன்றது எவ்வளவு தூரம் அதோடைய என் அளவு அந்த வெக்டருடைய என் அளவு அப்படின்றோம் எல்லாம் வந்து அதோடைய மட்டு மதிப்புன்றோம் நம்ம வேற ஒண்ணுமே இல்ல. டீட்டான்றது அதோடைய திசை வேற ஒண்ணுமே இல்ல. இதுதான் வந்து துருவ ஆயத்தொலைகள். இது என்ன சொல்லும்போ துருவ ஆயத்தொலைகள். அப்ப பாருங்க இப்ப பி எக்ஸ் கமா ஒய் அப்படின்னாக்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னாங்க நம்மளுக்கு பி எக்ஸ் கமா ஒய்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் ஐஒய். பி எக்ஸ் கமா ஒய்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட் அப்படின்னாக்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட் எப்படி எழுதலாம் நம்ம எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் அப்படின்னு எழுதலாம். இப்ப அடுத்த டவுட் இப்ப பி ஆர் கமா டீட்டா அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட் நம்ம எப்படி எழுதுறது ஆர் பிளஸ் ஐ டீட்டான்னு எழுதணுமா இல்ல எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான் அந்த மாதிரி எழுதணும். இப்ப ஆர் கமா டீட்டாவை நான் எப்படி எழுது அப்ப அந்த ஜெட் வந்து நான் எப்படி எழுத முடியும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப இந்த ரெண்டு படத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு பொறுத்துங்க ரெண்டு படத்தையும் ஒண்ணு மேல ஒண்ணு பொறுத்துங்க அதாவது இந்த எக்ஸ் கமா ஒய்யையும் இந்த ஆர் கமா டீட்டாவையும் ஒண்ணு மேல ஒண்ணு பொறுத்துங்க ஒண்ணு மேல ஒண்ணு பொறுத்துனா பாருங்க எனக்கு எப்படி வரும் அப்படின்னாக்க இந்த மாதிரி வரும். அதாவது பி எக்ஸ் கமா ஒய் இங்க வரும் அதே மாதிரி பி ஆர் கமா டீட்டா அதுவும் இங்க வந்துருச்சு எனக்கு இங்க வந்துடாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க எக்ஸ் சொன்னா இங்க ஒய் சொன்னா அப்ப எக்ஸ் இங்க ஒய் இந்த ஆங்கிள் டீட்டா இது வந்து ஆர். அப்போ இந்த இதுக்கு இதுக்குள்ள ரிலேஷனை கண்டுபிடிப்பீங்க. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இது வந்து அதோடைய மட்டு மதிப்பு இல்லையா ஓபி மாடுலஸ் ஆஃப் ஜெட் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் நம்மளுக்கு அந்த புள்ளி ஆதியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அதான் அதோடைய மட்டு மதிப்புன்ற நம்ம இல்லையா மா ஜெட். அப்ப அது எவ்வளவு நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னாக்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. இந்த மதிப்பு எப்படி வந்தது இதுவும் நம்மளுக்கு தெரியும் லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்போம் பாருங்க. இந்த இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய் அதாவது ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தது எக்ஸ் இது வந்து ஒய் இது வந்து ஆர் ஓகேவா. இப்ப எக்ஸ் பை ஆர் அப்படின்றது என்னது எக்ஸ் பை ஆர் எக்ஸ்ன்றது வந்து அடுத்துள்ள பக்கம் இந்த டீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் அதாவது அட்ஜசன் சைட். ஆர்ன்றது பார்த்தனாக்க ஹைபாட்டினியூஸ் கர்ணம் நம்மளுக்கு ஏற்கனவே ட்ரிக்னோமெட்ரியில படிச்சிருப்போம் டென்த்லயே படிச்சிருப்பீங்க அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னாக்க அட்ஜசன்ட் சைட் அட்ஜசன்ட் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் இதுக்கு என்ன டெஃபினேஷன் அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸ் திஸ் இஸ் நத்திங் பட் வாட் காஸ் தீட்டா ஓகேவா. அப்ப எக்ஸ் பை ஆர் ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்ப எக்ஸோட வேல்யூனாகும் இந்த ஆர கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. அதே மாதிரி ஒய் ஒய்ன்றது அது தீட்டாவோட எதிர்ப்பக்கம். அப்ப டீட்டாவோட எதிர்ப்பக்கம் அப்படின்னாக்க ஒய் பை ஆர் அதுக்கு என்ன டெஃபினேஷன் எதிர்ப்பக்கம்
எதிர்பக்கம் பை கர்ணம். கர்ணம் அப்படின்னாக்க ஹைபாட்டினியூஸ். இதுக்குன்னா டெஃபினேஷன் நம்மளுக்கு சைன் டீட்டா. அப்ப ஒய் பை ஆர் ஈக்குவல் டு சைன் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. அப்ப அதுதான் இங்க ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. இப்ப பாருங்க ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பை நம்ம இங்க டிரைவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்கமா ஒய் மட்டும் இருந்தது ரெக்டாங்குலர் கோர்டினேட்ஸ்ல, அப்புறம் போலார் கோர்டினேட்ஸ் துருவ வடிவத்துல இருந்துச்சு ஆர் கமா டீட்டா இருந்துச்சு. அப்ப எக்ஸ் கமா ஒய்க்கும் ஆர் கமா டீட்டாவுக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை, ஒரு தொடர்பை நான் இங்க கிரியேட் பண்ணியாச்சு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. அப்ப இதுல இருந்து நம்ம ஜெட் என்ன சொல்லலாம், ஜெட் வந்து எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இல்லையா. அப்ப எக்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம் நான், ஆர் காஸ் டீட்டா பிளஸ் ஐ, ஒய்க்கு பதில் என்ன பண்ணலாம், ஆர் சைன் டீட்டா. இதை இன்னும் சிம்பிளா எழுதணும் அப்படின்னா, ரெண்டு டேர்ம்லயே நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆர் இருக்கு இல்லையா. அப்போ அந்த ஆர வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த டி இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா. அப்ப இது தெரிஞ்சது அப்படின்னாக்க நம்ம எல்லாமே ஈஸியா எழுதிடலாம். அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஒரு கலப்பெண்ணோட துருவ கோஆர்டினேட்ஸ் ஆயத்தொலைகள் வந்து ஆர் கமா டீட்டா அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம், ஆர் இன்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா. ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா, இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்ம். ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கமா டீட்டா, ஆர் வந்து அதோட மட்டு மதிப்பு, டீட்டா வந்து அதோட வீச்சு அப்படின்னு, அதோட கோணம், அதாவது ஏற்படுத்துகின்ற கோணம். அதை நம்ம என்ன சொல்றோம்னாக்க வீச்சு. இந்த டீட்டாவுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தினாக்க ஆர்கியூமெண்ட். அதுக்கு என்ன சொல்லணும் நம்ம, ஆர்கியூமெண்ட் அப்படின்னு. ஓகே, அதை பத்தி நம்ம அடுத்த இதுல கண்டினியூ பண்ணப்ப சொல்றேன். இப்ப ஆர் டீட்டா இது ரெண்டு தெரிஞ்சுனாக்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட் வந்து நம்ம ஈஸியா எழுதலாம். எப்படி எழுதலாம், ஜெட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா, ரைட். இப்ப நான் சொன்ன விஷயத்த பாருங்க, ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சொல்லியிருக்கேன், அந்த ரெண்டு விஷயத்த ஒரு டைம் ரிப்பீட் பண்ணிடுறேன், இப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் எக்ஸ் கமா ஒய் இருந்ததுனாக்க, பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருந்ததுனாக்க அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலாம், நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்ம்னாக்க எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். அதே காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் ஆர் கமா டீட்டா இருந்துச்சுனாக்க ஜெட் எப்படி எழுதலாம், ஆர் இன்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா அப்படின்னு எழுதலாம். வேற ஒண்ணுமே இல்லை, ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா அது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், போலார் ஃபார்ம் அப்படின்னாக்க ஆர் இன்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா, இதுதான் போலார் ஃபார்ம். இதுல இருந்து நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியுது, என்னது, ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு. என்ன தொடர்பு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. அது ஒரு முக்கியமான தொடர்பு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. இது ஒரு முக்கியமான தொடர்பு. அப்ப நம்ம நோட்ஸ் எழுதும் போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இப்ப சொன்னதெல்லாம் நல்லா கவனிச்சுருக்கீங்க, இது நோட்ஸ் ஒண்ணுமே இல்ல. இப்ப நோட்ஸ் பாத்தீங்கன்னா நோட்ல எழுதும் போது இந்த விஷயத்த மட்டும் எழுதிக்குவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப செவ்வக ஆயத்துல இந்த படத்தை போட்டுக்கலாம், இந்த படத்தை போட்டுட்டு இது பக்கத்திலேயே நம்ம வந்து எக்ஸ் கமா ஒய் இதெல்லாம் எழுத தேவையில்ல. உனக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் ஸ்ட்ரீட்டு ஹவுஸ் இதெல்லாம் சொன்னேன். நான் அதெல்லாம் ஜஸ்ட் உனக்கு ஒரு ஜஸ்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை, ரைட். ஓகே, இப்ப பாருங்க, இப்போ ஜெட் ஈக்குவல் டு இப்போ செவ்வகாய தொலைவுல வந்து ஜெட் பி எக்ஸ் கமா ஒய் வந்து ஜெட் என்ற புள்ளியை நம்ம குறிக்கிறோம் அப்படின்னாக்க ஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய், முடிஞ்சு போச்சு. இது வந்து செவ்வகாய தொலைவு. நெக்ஸ்ட் ரெண்டாவது, இப்படியே கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு புரியுதல் தான். இது வந்து யாரும் வந்து கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க, டெஃபினேஷனோ அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன புரிஞ்சுன்னு இருக்க, இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் தான் நம்ம கரெக்டாக பண்ணோம். ஓகே, இப்போ துருவ ஆயத்தொலை, துருவ ஆயத்தொலையில பார்த்தீங்கன்னாக்க இப்போ பி, பியோட துருவ ஆயத்தொலை ஆர் கமா டீட்டா, எதோட துருவ ஆயத்தொலை, இது வந்து ஜெட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட துருவாயத்தொலைன்னா நம்மளுக்கு போலார் ஃபார்ம் என்னது, ஆர் கமா டீட்டா அப்படின்னாக்க அந்த ஜெட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா, இதுதான் வந்து துருவோடியும். அப்புறம் மூணாவதா இந்த படத்துல ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு, ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு, இந்த எக்ஸ் ஒய்யையும் காஸ் டீட்டா சைன் டீட்டாலையும் எப்படி நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆர், ஆரையும் எக்ஸ் ஒய்யையும் எப்படி ரிலேட் பண்ணலாம், அப்புறம் டீட்டாவையும் இதையும் எப்படி ரிலேட் பண்ணலான்னு பாருங்க. இப்ப ஆர் இஸ் நத்திங் பட் அதோட தொலைவு, தொலைவு அப்படின்னாக்க அதோட மட்டு மதிப்பு. R is root of x square plus y square. This is nothing but what? Modulus of Z. அப்ப R என்றது வேற ஒண்ணுமே இல்ல, R என்றது Z என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மட்டு மதிப்பு தான் நம்ம R அப்படின்றோம். R வந்து எண்ணளவுன்னு சொல்லலாம், இல்ல மாடுலஸ் சொல்லலாம்,
இந்த மாதிரி ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். அதாவது ஸ்கேலா அதோட லென்த் இல்லாத மட்டு மதிப்புலாம். அப்ப ஆர் இஸ் ஈக்வல் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு ரிலேஷன். ரெண்டாவது ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டீட்டா, டீட்டா ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இந்த டீட்டா ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் நான் நம்மளுக்கு எப்படி நம்ம அடுத்த செக்ஷன்ல அதான் பார்க்க போறோம். இப்ப அடுத்த விஷயம் வந்து நம்ம அதான் பார்க்க போறோம். ஓகே, ஆர் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், டீட்டா ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், ரைட்? இதுதான் இதோட டெபினேஷன். இங்கு ஆர் என்பது என்ன, இங்க ஹியர் ஹியர் ஆர் இஸ் கால்ட் மாடுலஸ், மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z and theta is called argument, argument of Z, right? Okay. இப்போ இது தமிழ்ல எழுதணும் அப்படின்னாக்க எப்படி எழுதலாம்? இங்க தமிழ்ல பத்தினா இது அப்படியே ஒரு டைம் நான் வேணா தமிழ்ல எழுதிடுறேன். அதாவது இங்கு R என்பது இங்கு R என்பது Zன் மட்டு மதிப்பு இல்ல எண்ணளவு, எப்படி நான் சொல்லலாம், மட்டு மதிப்பு எனவும் தீட்டா என்பது Zன் வீச்சு வீச்சு எனவும் குறிக்கப்படும் இல்ல அழைக்கப்படும். அதனால இருக்கீங்க என்ன குறிக்கப்படும், அவ்வளவுதான். இப்ப நான் சொன்ன விஷயத்தோட மொத்த எசன்ஸ் அப்படின்னாக்க இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னா உனக்கு என்ன தெரியணும், எக்ஸ் காமா ஒய் தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்ப ஜெட் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய். அப்புறம் வந்து போலார் ஃபார்ம், துருவ ஆய தொலைகள்னாக்க ஆர் காமா டீட்டா. ஜெட் எப்படி எழுதலாம், ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா பிளஸ் ஐ சேர்த்திட்டா. அப்ப ஆருக்கும் டீட்டாவுக்கும் எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் உள்ள ரிலேஷன் தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர் ஈக்வல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், தட் இஸ் ஈக்வல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட். டீட்டா ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். இந்த டேன் இன்வர்ஸ் இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம எங்க படிக்க போறோம் அப்படின்னாக்கா நாலாவது சாப்டர் தான் நம்ம படிக்க போறோம். பட் இங்க வேற வழியில் நம்ம அதை பத்தி சொல்லி ஆகணும். டீட்டா ஈக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். ஹியர் ஆர் இஸ் கால்ட் மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெட் அண்ட் டீட்டா இஸ் கால்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட். இங்க என்ன நம்ம அதே தமிழ்ல இங்க ஆர் என்பது ஜெட்டின் மட்டு மதிப்பு எனவும் டீட்டா என்பது ஜெட்டின் வீச்சு எனவும் குறிக்கப்படும் இல்ல அழைக்கப்படும் எழுதிடும். ஓகே, இப்போ அதோட டெபினேஷன் திருப்பி நான் இங்க கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல. ஆர் மற்றும் டீட்டா ஆகியவை P of X, Y என்ற பூஜ்யமற்ற கலப்பெண் Z is equal to X plus IY இன் துருவ ஆயத்தொலைகள் என்க. P என்ற புள்ளியின் துருவ அல்லது முக்கோண வடிவம், அது பாருங்க இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா முக்கோண வடிவம், அதாவது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம். முக்கோணம்னாக்கா வந்து ட்ரையாங்கிள் இல்ல, முக்கோணம்ன்றது இங்க ட்ரிக்னாமெட்ரி குறிக்கும் என்பது Z is equal to R into cos theta plus I sin theta. அதே மாதிரி லெட் R and theta be the polar coordinates of the point P, X, Y that corresponds to a non-zero. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது பூஜ்யமற்ற. சப்போஸ் Z ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டோம்னாக்கா அந்த ஜீரோக்கு எப்பவுமே வந்து போலார் ஃபார்ம் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீரோக்கு வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் இருக்கு. ஜீரோட ரெக்டாங்குலர் ஃபார்ம் நம்மளுக்கு ஜீரோ பிளஸ் ஐ ஜீரோன்னு எழுதலாம். ஆனா இதுக்கு வந்து என்ன ஃபார்ம் இல்ல, நம்மளுக்கு போலார் ஃபார்ம் இல்ல. அதனால எப்பவுமே போலார் ஃபார்மா எழுதணும் அப்படின்னாக்க ஜீரோவை தவிர மற்ற எண்களுக்கு மட்டும்தான் நம்ம போலார் ஃபார்ம் எழுதணும். பூஜ்ஜியமற்ற கலப்பெண்ணா இருந்தா மட்டும்தான், நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொண்டுதான் நம்ம போலார் ஃபார்ம் எழுதணும். அப்ப போலார் ஃபார்ம் ஆர் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பி இஸ் ஜெட் இஸ் ஈக்வல் டு ஆர் காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன். என்ன கொடுத்தனும், புக்ல கொடுத்துருக்க டெபினேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு போலார் ஃபார்ம்ல நம்ம எழுதணும்னாக்க நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்னு அது ஆர் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது விஷயம் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம டீட்டா கண்டுபிடிக்கணும். இப்போ ஆர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை போலார் ஃபார்முக்கு மாத்த முடியுமா, தாராளமா மாத்தலாம். நம்ம எப்படி மாத்துறது அதுதான் நம்மளுக்கு இப்ப சம். இப்ப Z is equal to R cos theta plus I sin theta. இப்ப வந்து X plus IY கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்க R நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். R என்றது என்னது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஆர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
தீட்டாவை நான் கண்டுபிடிக்கணும். தீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்தவனுக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப அந்த ஃபார்முலாவை எப்படி ஈஸியா போடலாம் அப்படின்னு பாருங்க. அந்த ஃபார்முலா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன வழிமுறை, அதுதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ இப்போ வந்து தீட்டா எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கால் பகுதி அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அத ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். இது வந்து செகண்ட் குவாட்ரன்ட், முதல் கால் பகுதி, இரண்டாவது கால் பகுதி, தேர்ட் குவாட்ரன்ட். குவாட்ரன்ட்னாக்கா RANT, ஃபுல் ஃபார்ம்ல வேணும் அப்படின்னா கூட எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட், தேர்ட் குவாட்ரன்ட், அண்ட் திஸ் இஸ் வாட், ஃபோர்த் குவாட்ரன்ட். ஓகேவா? நாலு குவாட்ரன்ட் இருக்கு. இப்ப நாலு குவாட்ரன்ட்ல பாருங்க. இப்ப நாலு குவாட்ரன்ட பத்தி நீங்க, இந்த குவாட்ரன்ட் கால் பகுதியை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நைன்த்ல டென்த் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு எக்ஸ் அச்சு ஒய் அச்சு அப்படின்னு எடுத்தனாக்க, எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு தளத்தை வந்து நான்கு பகுதிகளாக பிரிக்கும். இது வந்து முதல் தளம், இது சாரி முதல் கால் பகுதி, இது இரண்டாவது கால் பகுதி, இது மூணாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி, ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ரெண்டுமே என்னவா இருக்கும் எனக்கு, பாசிட்டிவ் பாசிட்டிவா இருக்கும். எக்ஸும் பாசிட்டிவ், ஒய்யும் பாசிட்டிவ், ரைட்? அப்புறம் ரெண்டாவது கால் பகுதியில எக்ஸ் வந்து எனக்கு நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ், அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ். தேர்ட் குவாட்ரன்ட்ல ரெண்டுமே நெகட்டிவ், இங்கனாது இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். இது எல்லாமே நம்ம லோயர் கிளாஸ்ல படிச்சதான். ஜஸ்ட் உனக்கு ரீகால் பண்றாங்க ரெண்டுமே இல்ல. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல எக்ஸ் ஒய் ரெண்டுமே பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரன்ட்ல நெகட்டிவ் கமா பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரன்ட்ல நெகட்டிவ் கமா நெகட்டிவ், அண்ட் திஸ் இஸ் வாட், பாசிட்டிவ் கமா நெகட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஜெட் ஈக்குவல் டு நான் 3 + 4i அப்படின்னு எடுத்துக்கினாக்க பாருங்க, ரியல் பார்ட்டும் பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் பாசிட்டிவ். அப்ப அந்த நம்பர் எங்க இருக்குனாக்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் தான் இருக்கும். இப்போ Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கேன், -4 - 7i, ரியல் பார்ட்டும் நெகட்டிவ், இமேஜினரி பார்ட்டும் நெகட்டிவ். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரன்ட்ல தான் இருக்கும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரன்ட்ல தான் இருக்கும், இங்க தான் இருக்கும், ரெண்டுமே நெகட்டிவ். அப்போ இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கேன், சப்போஸ் W = -1 + 8i. இது எந்த கால் பகுதியில் இருக்கும், எந்த குவாட்ரன்ட்ல இருக்கும், -1. எக்ஸ் வந்து நெகட்டிவ், ஒய் வந்து பாசிட்டிவ், -, +. அப்போ செகண்ட் குவாட்ரன்ட்ல இது எங்க இருக்கும் நம்மளுக்கு, செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்த உடனே இதை வச்சு நம்ம ஈஸியா அது எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்காம முடியாதா? கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல ரெண்டுமே பாசிட்டிவ், ரியல் பார்ட்டி மைனஸ் பார்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் வந்தாக்க ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. இல்ல ஒன்னு ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ், ரியல் பார்ட் நெகட்டிவ், இமேஜினரி பார்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க செகண்ட் குவாட்ரன்ல இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவா இருக்குனாக்கா தேர்ட் குவாட்ரன்ட், ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் அப்படின்னாக்க ஃபோர்த் குவாட்ரன்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். ஓகே, குவாட்ரன்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதோட டைரக்ஷன் தீட்டாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் பிரச்சனை. பாருங்க, இப்ப தீட்டா அப்படின்னாக்க இந்த குவாட்ரன்ட் அந்த புள்ளி எங்க இருக்கு, இப்ப 3, 4 அப்படின்னாக்க கிராஃப்ல நம்ம ஈஸியா 3, 4 பிளாட் பண்ணுவோம். பிளாட் பண்ணிட்டு ஓவையும் அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணுங்க, ஓவையும் அந்த புள்ளியும் ஜாயின் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பா இது ஒரு கோணத்தை ஏற்படுத்தும் இல்லையா, அந்த கோணம் தான் என்ன சொல்லிருக்கேன், ஆல்பா அப்படின்னு எழுதிருக்கோம். அந்த கோணத்தை தீட்டா எடுக்கல, ஆல்பா, தீட்டான்றது வீச்சு. நானும் தீட்டாக்கு போல, ஃபர்ஸ்ட் இந்த ஆல்பாவை கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம், கொடுத்திருக்க புள்ளிய ஒரு ரஃபா ஒரு கிராஃப் ஷீட்ல நான் பிளாட் பண்றேன், ஒண்ணுமே இல்ல. இப்ப 3, 4 இல்ல 3, 5 இல்ல 3, 3 ஏதோ ஒரு பாயிண்ட், இப்ப 3, 3 அப்படின்னாக்க அந்த புள்ளியை எடுத்துட்டேன், ஆரிஜின் அதாவது ஆதி புள்ளியும் அந்த 3, 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ரே வருகிறேன். அப்போ இந்த கோடு பாத்தீங்கன்னாக்க எக்ஸ் அச்சோட கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கோணத்தை ஏற்படுத்தும். அது என்ன கோணம், அது ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இது வந்து இந்த புடி கொடுக்கப்பட்ட புள்ளி வந்து முதல் கால் பகுதியில் இருந்துச்சுன்னா தீட்டா = ஆல்பான்னு அப்படியே எடுக்க வேண்டியதுதான். அதை முதல் கால் பகுதியில் இருந்துச்சுனாக்க எந்த மாற்றமும் இல்லாம தீட்டாவும் ஆல்பாவும் சேம் அப்படின்னு எடுக்க வேண்டியதுதான். இப்ப ரெண்டாவது பாருங்க, கொடுத்திருக்க புள்ளி எனக்கு வந்து செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. கொடுத்திருக்க புள்ளி எங்க இருக்கு எனக்கு, செகண்ட் குவாட்ரன்ட். எப்படி செகண்ட் குவாட்ரன்ட்ல கண்டுபிடிக்கலாம், ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்து நெகட்டிவ், அப்புறம் வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது எங்க வரும், கண்டிப்பா செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். அப்ப செகண்ட் குவாட்ரன்ட் இருந்துச்சுனாக்க இந்த பக்கம் வந்து இதோட கோணம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சுங்க. அதை வந்து நான் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன், அதை எடுத்துக்கணும் நான் ஆல்பான்னு எடுத்துக்கிறேன். இது ஆல்பான்னு எடுத்துனாக்க இப்ப வீச்சுன்னா அது தீட்டா = π - α. ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்னாக்க தீட்டாவும் ஆல்பாவும் ஈக்குவல். ரெண்டாவது குவாட்ரன்ட்ல ஆல்பா கண்டுபிடிச்சிட்டு தீட்டா = π - α. அதே மாதிரி ரெண்டுமே வந்து நெகட்டிவ் அப்படின்னாக்க அந்த புள்ளி எங்க இருக்கும், உனக்கு மூணாவது குவாட்ரன்ட்ல இருக்கும்.
கொஞ்சம் இது ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் தொட்டு கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும் உனக்கு. சம் போடும் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். ஒரு சம் நம்ம போட்டு காமிக்கிறோம், அப்ப பாருங்க உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்ப பாருங்க, இப்ப அந்த புள்ளி கொடுத்துருக்க புள்ளி வந்து மூணாவது குவாட்ரன்ட்ல இருக்குனாக்க இந்த ஆங்கிள் நம்ம மெஷர் பண்ணோம். எப்படி மெஷர் பண்றது? அதுக்குதான் ஃபார்முலா இருக்கு நம்மளுக்கு. அது நான் சொல்றேன், ஆல்பா இங்க வந்துச்சு அப்படின்னாக்க தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் பை. இங்க பை மைனஸ் ஆல்பா, இங்க ஆல்பா மைனஸ் பை. அதே மாதிரி ஃபோர்த் குவாட்ரன்ட்ல என்ன இருக்கு எனக்கு, இந்த பக்கம் வந்தது ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ்னாக்க இது ஆல்பானாக்க டீட்டா என்ன நம்மளுக்கு மைனஸ் ஆல்பா. இந்த நாலு படத்தையும் ஒரே படமா நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த குவாட்ரன்ட்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சு அப்படின்னாக்க டீட்டாவும் ஆல்பாவும் ஈக்குவல், டீட்டாவும் ஆல்பாவும் ஈக்குவல். ரெண்டாவது குவாட்ரன்ட்ல இருந்துச்சு அப்படின்னாக்க பை மைனஸ் ஆல்பா. மூணாவது குவாட்ரன்ட்ல இருந்துச்சு அப்படின்னாக்க ஆல்பா மைனஸ் பை. பாருங்க, இப்போ இந்த நாலு படத்தையும் நான் ஒண்ணுக்கே போனோம் அப்படின்னாக்க இங்க இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்பா தான், டீட்டா தான். இப்ப எல்லாமே டீட்டா ஈக்குவல் டு ஆல்பா. இங்க என்ன பண்ணலாம், பை மைனஸ் ஆல்பா. இங்க என்ன பண்ணலாம், ஆல்பா மைனஸ் பை. இங்க என்ன ஆல்பா மைனஸ் பை. இங்க என்ன மைனஸ் ஆல்பா. பாருங்க, இதோட மேலக்கத ரெண்டு ஞாபகம் வச்சுனாவே இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட நெகட்டிவ் தான், இங்க ஆல்பானா இங்க மைனஸ் ஆல்பா. இங்க பை மைனஸ் ஆல்பானா மைனஸ் ஆல்பா வந்து பிளஸ் ஆல்பா ஆயிடும், பிளஸ் பை வந்து மைனஸ் பை ஆயிடும். அப்படியே குறிய மாத்தி போடணும், பை மைனஸ் ஆல்பாவை திருப்பி பட்டுக்கோங்க, ஆல்பா மைனஸ் பை. அப்ப ஈஸியா ஞாபகம், இது ஆல்பா அப்படின்னா இது வந்து பை மைனஸ் ஆல்பா, இது ஆல்பா மைனஸ் பை, இது மைனஸ் ஆல்பா. இப்ப இங்க சொன்ன நாலு விஷயத்த நீ ஒரே ஒரு படம் போட்டு கூட இந்த மாதிரி கூட எழுதிக்கோ, ஒன்னும் பிரச்சனையே இல்லை. இப்ப இது முடிஞ்சு இது தெரிஞ்சது அப்படின்னாக்க அடுத்த கான்செப்ட் நம்ம போலாம். இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த வீச்சுல பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகையான வீச்சு இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப வீச்சு அப்படிங்கிறதுனாக்க வீச்சுல வந்து பாத்தீங்கன்னாக்க ரெண்டு வகையான வீச்சு இருக்குன்னு சொல்லாமே, ரெண்டு வகை வகைன்னு சொல்றதை விட வீச்சை வந்து ரெண்டு வகையில நம்ம குறிப்பிடலாம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பாருங்க, இப்ப இந்த படத்தை பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும். சப்போஸ் இந்த படத்தை எடுத்துக்கோங்களேன், இப்ப இந்த படத்தை எடுத்துக்கிறேன் நான், இப்ப இந்த படத்தை எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப பாருங்க, இப்ப வீச்சு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னாக்க என்ன எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் பண்ணணும், கீழே இறக்கணும்னு வச்சுக்கலாம். இப்ப கீழே இறக்கணும் அப்படின்னாக்க அவங்க டைரக்ஷன் சொல்லிடுவாங்க, நீ எந்த திசையில வரணும், எந்த இடத்துல லேண்ட் ஆகணும், எவ்வளவு தூரத்துல இருந்து நீ மேல இருக்கு இருக்கிற இடத்துல இருந்து எந்த பொசிஷன் வந்து லேண்ட் ஆகணும், அந்த மாதிரி டைரக்ஷன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவு தூரம், இது ரெண்டு தூரம் ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப சப்போஸ் இங்க இருக்காங்க வச்சுக்கலாம், இப்ப ஏரோப்ளைன் வந்து இந்த ஆதி புள்ளியில இருக்கு, இப்ப இங்க இருந்து அவர்ல லேண்ட் ஆக வேண்டிய இடம் இது. அப்போ இந்த டைரக்ஷன்ல வரணும், அப்போ இந்த கோட்ல இருந்து இந்த டீட்டா கோணத்துல வந்து, டீட்டா கோணத்துல வந்து இவ்வளவு தூரம் இங்க வந்து லேண்ட் ஆகிட்டு அப்படியே போயிட்டு அங்க பண்ணாரு, அங்க கரெக்டா வண்டி அங்க போய் நிக்கணும் இல்லையா, ஏரோப்ளைன் அங்க போய் நிக்கணும். இதுதான் வந்து அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா வந்து சப்போஸ் வந்து டியூ டு பேட் வெதர், வெதர் கண்டிஷன் வந்து சரியில்லை, அப்ப ஃபர்ஸ்ட் இங்க டீட்டா வராரு, டீட்டா வரும்போது அவரால் முடியல, அதாவது இறக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவாங்க திருப்பி, ஆனா அவர் இறக்க வேண்டிய இடம் இதுதான், இடத்த வந்து மாத்தக்கூடாது. ஆனா அங்க இப்ப இங்க வரும்போது முடியல அப்படின்னாக்க அவர் அங்கேயே வந்து பிரேக் போட்டு வண்டி நிறுத்த முடியுமா, நிறுத்த முடியும். அப்ப என்ன பண்ணலாம் நம்ம, அப்ப திருப்பி ஒரு ரவுண்டு போவாரு, அவர் என்ன பண்ணுவாரு ஒரு சர்க்கிள் போயிட்டு திருப்பி அந்த இடத்துக்கு வருவார் இல்லையா. அப்ப பாத்தீங்கன்னாக்க இது வந்து வீச்சு கோணத்து பிரகாரம். சப்போஸ் இது வந்து ஒரு 30 டிகிரின்னு எடுத்துக்கலாமே, நம்ம இந்த வீச்சை பொறுத்தவரையிலும் டிகிரியில சொல்லக்கூடாது. வீச்சு எதுல சொல்லணும் அப்படின்னாக்க ரேடியன்ல மட்டும்தான் சொல்லணும், எதுல சொல்லணும் நம்ம ரேடியன்ல மட்டும்தான் சொன்னோம், அதாவது 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரேடியன் அப்படின்னாக்க 11th படிச்சுப்போம், அதாவது 30 டிகிரியோட ரேடியன் என்ன நம்மளுக்கு பை பை 6 ஞாபகம் இருக்கா, 45 டிகிரி ரேடியன்லாம் நம்மளுக்கு பை பை 4, அதே மாதிரி 60 டிகிரி அப்படின்னாக்க திருப்பி என்ன பண்ணுவோம் பை பை 3, பைன்றது 180 வேற ஒண்ணுமே இல்ல, 180 பை 6 அப்படின்னாக்க 30 டிவைட் பண்ணி பாருங்க, அதே மாதிரி பை பை 4 180 பை 4 180 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கணும் 45, 60 180 பை 3, அதே மாதிரி 90 அப்படின்னாக்க பை பை 2, அப்ப பை அப்படின்னாக்க நமக்கு என்ன நமக்கு 180 2 பை அப்படின்னாக்க 2 × 180 360 டிகிரி. இதெல்லாமே நம்ம 11th ட்ரிக்னோமெட்ரி சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா. ஓகே ரைட், இப்ப பாருங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க இப்ப வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக டிகிரியில சொல்றேன் ஃபர்ஸ்ட், அப்புறம் நம்ம ரேடியன்ல கண்டுக்கலாம். இப்ப 30 டிகிரி கோணத்துல அவர் இறங்கணும்னு 30 டிகிரி அவர் இறங்க முடியாது. அப்ப என்ன பண்ண அவரு கம்ப்ளீட்டா இங்கிருந்து ஒரு ரவுண்டு போயிட்டு திருப்பி அதே பொசிஷனுக்கு வரணும், வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் நம்மளுக்கு லேண்ட் பண்ணணும், இதுதான் வந்து ப்ரொசீஜர். அப்ப எவ்வளவு சுத்தி இருப்பாரு அவர் அடிஷனா, ஒரு 360 டிகிரி சுத்தி இருப்பாரு. அப்போ டீட்டா அவர் இறங்க வேண்டியது டீட்டா, ஆனா
தீட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவரால் இறங்க முடியல. அப்ப என்ன பண்றாரு, 360 degrees ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து திருப்பி அந்த பொசிஷன் வந்து திருப்பி லேண்ட் ஆகிறாரு. அப்ப அந்த 360 வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், 360 நம்மளுக்கு 2π, அப்போ 2π ரேடியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ரெண்டாவது சப்போஸ் செகண்ட் ரவுண்ட் வராரு, செகண்ட் ரவுண்ட் வரும்போது அவரால் திருப்பி இறங்க முடியல. அப்ப என்ன பண்ணாரு, அடுத்து இன்னொரு ரவுண்ட் போவார். அப்போ தீட்டா பிளஸ் 2π + 2π, அப்போ 4π, இல்ல தீட்டா பிளஸ் 6π. அதாவது ஒரு ஒரு ரவுண்டு போகும்போதும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 2π ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா அவர் இறங்குற பொசிஷன் மாறுதா, அவர் வண்டியை நிறுத்த வேண்டிய பொசிஷன் மாறுதா, அது மாறவே மாறாது, பொசிஷன் அதே தான். ஆனா அவருடைய வீச்சு மட்டும் என்ன ஆகுது நம்மளுக்கு, ஆங்கிள் அந்த டிஸ்டன்ஸ் சேம் தான், ஆனா அந்த ஆங்கிள் மட்டும் என்ன ஆகுது நம்மளுக்கு, மாறிட்டே இருக்கு. தீட்டா தான் அவருடைய முதன்மையானது, அதுதான் நம்ம சொல்றோம் முதன்மை அப்படின்றோம். இல்ல ஃபர்ஸ்ட் வாரம்னாக்க தீட்டா பிளஸ் 2π, இல்ல தீட்டா பிளஸ் 4π, தீட்டா பிளஸ் 6π இப்படியும் போலாம். இல்ல ஏரோப்ளைன் இப்படி வருதுனாக்க இந்த பக்கம் சுத்தத்துக்கு பதிலாக நமக்கு இப்படியும் சுத்தலாம், இந்த பக்கம் சுத்தினா அது -2π, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போனாக்க கடிகார முள் எந்த பக்கம் சுத்தோ அந்த பக்கம் போனா மைனஸ், கடிகார முள்ளுக்கு எதிர் திசையில் போனாக்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போனாக்க பிளஸ், அப்போ பிளஸ் 2π. அப்போ தீட்டா பிளஸ் 2π, தீட்டா பிளஸ் 4π, தீட்டா பிளஸ் 6π, இதுவும் அதோட வீச்சு தான். அப்போ அந்த பொசிஷனோட வீச்சு என்ன சொல்லலாம், தீட்டான்னு சொல்லலாம், இல்ல தீட்டா பிளஸ் 5, தீட்டா பிளஸ் 4π, தீட்டா பிளஸ் 6π சொல்லலாம். அப்ப ஜென்ரலா சொல்லலாம் அப்படி சொன்னாக்க, தீட்டா தீட்டாவோட 2π சொன்னா 2kπ ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இங்க ஜென்ரலா kπ போட்டா, இப்ப k = 1 அப்படின்னாக்கா 2π கிடைச்சிடும். கேவோட வேல்யூ நீ 2 போட்டோம்னு வச்சுக்கோ, அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, 4π கிடைச்சிடும். கேக்கு 3 கொடுத்தாக்கா 2 × 3, அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, 6π கிடைக்கும் இல்லையா, 6π கிடைச்சிடும். புரியுதா பாருங்க, இங்க தீட்டா இப்போ இதோட வீச்சு என்ன இருக்கு, எனக்கு தீட்டா கிடைக்கலாம், அதாவது ஆர்குமெண்ட் தீட்டாவா இருக்கலாம், இல்ல தீட்டா பிளஸ் 2π இருக்கலாம், தீட்டா பிளஸ் 4π இருக்கலாம், தீட்டா பிளஸ் 6π இருக்கலாம். இது மொத்தத்தையும் சேர்ந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னாக்க, தீட்டா பிளஸ் 2kπ, வேர் கே இஸ் எனி இண்டீஜர், எனி இண்டீஜர், இண்டீஜர் அப்படின்னாக்க ஜெட் அப்படின்னு போட்டுலாம். இண்டீஜர்னா k = 1 இருக்கலாம், இல்ல 2 இருக்கலாம், இல்ல 3, 4, 5, இல்ல -1, -2 எப்படினாலும் இருக்கலாம். எப்படினாலும் நம்மளுக்கு எல்லாமே இந்த வேல்யூ எல்லாமே வரப்போது. இப்ப கே வந்து 0 இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கே வந்து 0 இருந்துச்சுன்னா இது மொத்தமும் 0, அப்ப தீட்டான்னு கிடைச்சிடும். இந்த தீட்டாவோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பேர் வந்து பாத்தீங்கன்னா முதன்மை வீச்சு, இதுதான் வந்து முதன்மை வீச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்தவொடனே ஒரு டைரக்ஷன் கொடுத்தா பாருங்க, அது பேர் என்ன சொல்லணும், நம்ம முதன்மை வீச்சுன்றோம். இங்கிலீஷ்ல இது பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இது பேர் என்னது, பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னுவோம். மற்றதெல்லாம் என்ன சொல்லணும், நம்ம அட்ஜஸ்ட் ஆர்குமெண்ட். அப்ப இதை மட்டும் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். எழுதும் போது எப்படி எழுதுவோம், இப்ப பிரின்சிபல் எழுதும் போதே அதுக்கு டிஃபரன்ஸ் காமிக்கலாம். எது பிரின்சிபல் ஆர்குமெண்ட், கொஸ்டினே கேட்பாங்க முதன்மை வீச்சை கான், இதுல வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட், ஃபைண்ட் த பிரின்சிபல் ஆர்குமெண்ட், அதான் நமக்கு வந்து க்வெஸ்சனா இருக்கும். அப்போ அந்த மாதிரி பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னாக்க பாருங்க, அதுதான் இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாக்க, ஆர்குமெண்ட் இந்த மாதிரி ஏ ஆர்குமெண்ட் போட்டாக்க எந்த வீச்சுனாலும் சரி, கேபிட்டல் ஏ போட்டோம் அப்படின்னாக்க இது பேர் என்னது, பிரின்சிபல் ஆர்குமெண்ட். இது பேர் என்னது, பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து எந்த யூஸ் பண்ணுவோம், கேபிட்டல் ஏவை யூஸ் பண்ணுவோம். அதாவது கேபிட்டல் ஏ போட்டாக்க முதன்மை வீச்சு கேட்கிறாங்க, என்ன கேட்கறாங்க, முதன்மை வீச்சு கேட்கறாங்க. ஆர்குமெண்ட் அப்படின்னாக்க அது எதுனாலும் இருக்கலாம், அதாவது முதன்மை ஆர்குமெண்டோட பிளஸ் 2nπ, அங்க கே சொல்லலையே அங்க என் கொடுத்துருக்காங்களோ ரெண்டுமே இல்லை, என் பிலாங்ஸ் டு செட், என்னது ஒரு என்னுக்கு 1 வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்க 2π ஆயிரும், அதாவது ஆஃப்டர் 1 ரவுண்ட், ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பின்னாடி திருப்பி அதே பொசிஷன் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம என்னுக்கு வந்து 2 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப செகண்ட் ரவுண்டும் போயிருக்காரு. என்னுக்கு 3 கொடுக்குறோம் அப்படின்னாக்க 3rd round போயிருக்காரு. என்னுக்கு 4 கொடுத்தா 4rd round, இதுதான் வேற ஒண்ணுமே இல்ல 2nπ. -1 கொடுத்தனாக்க இப்ப இந்த டைரக்ஷன்ல போறாரு, வேற ஒண்ணுமே இல்ல, கிளாக் வைஸ்ல போனாக்க -1, -2, -3 கொடுக்குறான். அப்ப பிரின்சிபல் ஆர்குமெண்ட்டுக்கும் அந்த ஜஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கும் நமக்கு வித்தியாசம் தேணும். அப்ப பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னாக்க நம்ம ஆன்சர் எழுதும்போது எப்படி எழுதணும், நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் அப்படின்னு போட்டாவே இதுலயே அடங்கி இருக்கு, நீ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் தான் எழுதுறன்ட்டு. ஓகேவா, பிரின்சிபல் ஆர்குமெண்டோட ஜெட் வேட வேல்யூ என்ன வரும், அடுத்த க்வெஸ்சன். இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜெட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னாக்க, இங்க இருந்து இது வரலாம் எடுக்கணும், அதாவது 180 வரலாம், அப்புறம் இந்த பக்கம் எடுக்கணும், வேற ஒண்ணுமே இல்ல. அதாவது இந்த
ஆர்குமெண்ட் ஆஃப் செட். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒன் மார்க்கோட கேட்கலாம். ஆர்குமெண்ட் ஆஃப் செட் எதை விட கம்மியா இருக்கும் அப்படின்னாக்கா 180 டிகிரி. இதுதான் வந்து நம்மளுக்கு 180 டிகிரி. இந்த 180 டிகிரிக்கு ஈக்கலாம் இல்ல வந்து 180 டிகிரியே கம்மியா இருக்கலாம். ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரேடியன் தான் நம்ம மார்க் பண்ணோம். அப்ப லெஸ் தேன் 180 இஸ் கிரேட்டர் தென் மைனஸ் பை. இதுதான் வந்து ஆர்குமெண்ட், த பிரின்சிபல் ஆர்குமெண்டோட வேல்யூ மைனஸ் 180 டிகிரி. அதாவது மைனஸ் பை ரேடியனை விட அதிகமா இங்க ஈக்குவல் போடக்கூடாது. மைனஸ் பை விட கிரேட்டரா இருக்கணும், இல்ல பிளஸ் 180 டிகிரிக்கு, அதாவது பை ரேடியனுக்கு ஈக்குவலாவோ இல்ல அதை விட லெஸ் தான் இருக்கணும். ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இது. ஒன் மார்க்ல கேட்டாலும் யூ மஸ்ட் ஏபிள் டு ரைட் இல்லையா, எந்த க்வெஸ்சனாலும் கேட்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து பேசிக் கான்செப்ட், உனக்கு இது தெரியணும் உனக்கு. ஓகேவா, இங்க ஆல்பா அப்படின்றது என்னன்னாக்கா ஆல்பாவோட வேல்யூ எப்பவுமே எப்படி வரும்னு பாத்தீங்கன்னாக்க 90 டிகிரிக்குள்ளதான் வரும். அதாவது 90 டிகிரினாக்க பை பை 2 ரேடியனை விட குறைவா தான் இருக்கும், அதை விட அதிகமா போகவே போகுது. ஏன்னா ஆல்பான்றது எங்க வரும்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்து தான் எடுக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆல்பாவோட வேல்யூ எப்பவுமே எப்படி வரும் நம்மளுக்கு 90 டிகிரிஸை விட கம்மியா வரும். அதாவது பை பை 2 ரேடியனை விட நம்மளுக்கு கம்மியா வரும். அந்த ஆல்பா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சுனாக்கா ஆல்பா அப்படியே எடுத்துக்கோங்க. செகண்ட் குவாட்ரன்ட்ல இருந்துச்சுனாக்கா பை மைனஸ் ஆல்பா. தேர்ட் குவாட்ரன்ட்னாக்கா ஆல்பா மைனஸ் பை, இங்க வந்து மைனஸ் ஆல்பா. ப்ராப்ளம் போடும்போது உனக்கு இன்னும் ஈஸியா புரியும் இந்த கான்செப்ட். இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கணக்கு போடும்போது தான் உனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா நல்லபடியா புரியும் அது. ஏன்னா இப்ப வந்து நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா கான்செப்ட் தான் கம்ப்ளீட்டா டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் அப்படியே ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். திரும்ப 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 நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இல்ல ப்ராப்ளம் போடும்போது இல்ல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போதுனாக்கா உனக்கு இன்னும் புரிதல் வந்து அதிகமா இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா, இப்ப இது முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து பாருங்க இந்த வீச்சினுடைய பண்புகள். வீச்சோட பண்புகள் ஒரு 4 பண்புகள் இருக்கு வீச்சுக்கு பண்பு. அது என்ன பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 Z2, அதாவது Z1 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், Z2 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னாக்க ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனா வச்சுக்க, அந்த மல்டிப்ளை பண்ண ரிசல்ட்டோட ஆர்குமெண்ட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்க ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2 ஆட் பண்ணிக்கலாம். இங்கதான் வந்து பெருக்கல் வந்து ஈஸி ஆயிடுது. இந்த பெருக்கல் என்ன பண்றேனாக்கா நான் கூட்டலாம் மாத்திட்டேன் பாருங்க, ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 பிளஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் Z2. அதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்றேன் அப்படின்னாக்க அந்த டிவைட் பண்ண ரிசல்ட்டோட ஆர்குமெண்ட் என்ன இருக்குனாக்க ஆர்குமெண்ட் ஆஃப் Z1 மைனஸ் Z2. ப்ராடக்ட் ஆந்தா பிளஸ் ஆ மாதிரி ஆர்குமெண்ட், டிவிஷன் ஆந்தாக்க மைனஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் Z பவர் n அடுக்குல இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த என்ன பண்ணிருங்க நீங்க முன்னாடி எட்டு n இன்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் Z. ஓகேவா, இது மூணு ப்ராப்பர்ட்டி. 4th ப்ராப்பர்ட்டினா நம்மளுக்கு காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. இதான் நம்மளுக்கு போலார் ஃபார்ம் தெரியும். எந்த மற்றொரு வடிவம் காஸ் 2kπ பிளஸ் தீட்டா. ஏன் 2kπ வருதுன்னா உனக்கு இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். 2kπ இல்ல 2nπ எதுனாலும் போலாம். ஏன் தீட்டான்றது முதன்மை ஆர்குமெண்ட் இல்லையா, முதன்மை வீச்சு பிரின்சிபல் ஆர்குமெண்ட். அதோட 2kπ சப்போஸ் அவர் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து இறங்கினாலும் சரி இல்ல ரெண்டு ரவுண்ட் போயிட்டு போயிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அப்படி இந்த டைரக்ஷன்ல இறங்கினார்னா கண்டிப்பா என்ன பண்ணாரு, அவர் எந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பிளைட்ட ஹால்ட் பண்ணமோ கண்டிப்பா நம்ம பண்ணிடலாம். அப்ப டீட்டா இருக்கனாலும் சரி இல்ல 2kπ பிளஸ் டீட்டா இருந்தாலும் சரி ரெண்டுமே நான் நம்மளுக்கு சரியா இருக்கும். அப்போ காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டாவின் மற்றொரு வடிவம் காஸ் 2kπ பிளஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் 2kπ பிளஸ் தீட்டா பிளஸ் கே பிலாங்ஸ் டு Z. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு டைமும் நம்ம காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா எழுதுறது கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு, அது என்னன்னாக்கா சி. காஸ்ல இருந்து இந்த சி எடுத்துப்போம், சி இந்த ஐ இருக்கு பாருங்க இது ஐ எடுத்துப்போம், அப்புறம் என்ன பண்ணுவீங்க எஸ் அப்புறம் தீட்டான்னு போட்டுருவோம் ஷார்ட்டா. இது ஷார்ட்டா எழுதுறோம் நம்ம சிஸ் தீட்டான்னு எழுதுவோம். சி எஸ் ஐ எஸ் தீட்டா எல்லாமே மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் இங்க கேப்ஸ் மாதிரி இருக்கு உனக்கு. சி ஐ எஸ் தீட்டா சிஸ் தீட்டா. சிஸ் தீட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா. அப்ப ஒவ்வொரு சம்லயும் நம்ம காஸ் தீட்டா பிளஸ் ஐ சைன் தீட்டா எழுதணும்னு அவசியம் இல்ல. ஒரு சிலர் அப்படியே எழுதுவாங்க இல்ல ஒரு சிலர் ஷார்ட்டா சுருக்கி என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு சிஸ் தீட்டா அப்படின்னு எழுதுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம எழுதலாம் ரைட். ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க இந்த துருவ வடிவினுடைய பண்புகள் என்னன்னு இருக்கு. இதையும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்ப துருவ வடிவினுடைய பண்புகள் ஏற்கனவே 3 ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு பார்த்தோம், ஆர்குமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் 3 பார்த்தோம். இப்ப போலார் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ், இது எதோட ப்ராப்பர்ட்டிஸ், இது போலார் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம்.
அதாவது z equal to r cos theta plus i sin theta ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருந்தாங்க z inverse என்னவா இருக்குனாக்க அதோட ரெசிப்ரோக்கல் r ஓட ரெசிப்ரோக்கல் அது 1 by r cos theta plus i sin theta ஓட ரெசிப்ரோக்கல் என்னனாக்க cos theta minus i sin theta அவ்வளவுதான் அதுவும் இல்ல z equal to r cos theta plus i sin theta னாக்க z inverse is equal to 1 by r z inverse னாவே என்ன அர்த்தம் z inverse அப்படினாவே மீனிங் என்ன அப்படிங்கறனாக்க 1 by z 1 by z அப்படினாக்க இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கணும் r க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தனாக்க 1 by r cos theta plus i sin theta க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தனாக்க 1 by cos theta அதுக்குனா நமக்கு 1 by cos theta plus i sin theta னு வரும் அப்புறம் அதோட கான்ஜுகேட்டால நம்ம மல்டிப்ளை பண்ணி cos theta minus i sin theta cos theta minus i sin theta ல மல்டிப்ளை பண்ணனாக்க நியூமரேட்டர்ல cos theta minus i sin theta கிடைக்கும் டினாமினேட்டர்ல ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் அப்ப cos ஸ்கொயர் theta பிளஸ் sin ஸ்கொயர் theta ன்னு கிடைக்கும் அப்ப cos ஸ்கொயர் theta பிளஸ் i ஸ்கொயர் sin theta ோட வேல்யூ நமக்கு 1 தெரியும் அதனால 1 by r cos theta minus sin theta ப்ரூஃப் தேவல ஜஸ்ட் நீ ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சீங்கனா போதும் 1 by r cos theta minus i sin theta நெக்ஸ்ட் பாருங்க z1 equal to r1 cos theta 1 plus i sin theta இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதோட போலார் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க z2 ஓட போலார் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க ஏனெனில் z1 into z2 ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணனும்னாக்க ஒண்ணில இந்த r1 r2-வை மல்டிப்ளை பண்ணிடுங்க அதோட மாடுலஸை மல்டிப்ளை பண்ணிடுங்க ஆர்கியுமென்ட்டை ஆட் பண்ணுங்க ஏற்கனவே நான் ஆர்கியுமென்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அங்க ஆர்கியுமென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொன்னோம் பா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணனும்னாக்க அதுடைய ஆர்கியுமென்ட் என்ன ஆயிடும் நமக்கு ஆட் அப் ஆயிடும் அப்போ θ1 இருக்கு இங்க θ2 இருக்குது cos theta 1 plus theta 2 plus i into sin theta 1 plus theta 2 இந்த r1 r2 அப்படிங்கிறது என்ன அப்படிን கேட்டிங்கனாக்கா இந்த z1 z2 இருக்கு பாருங்க அதோட மாடுலஸ் இந்த theta 1 plus theta 2 இருக்கு பாருங்க இது என்னது இது z1 into z2 ஓட ஆர்கியுமென்ட் வேற ஒண்ணுமே இல்ல theta 1 theta plus theta 2ன்றது z1 z2 ஓட ஆர்கியுமென்ட் அதே மாதிரி இன்னொரு ப்ராப்பர்ட்டி பார்த்தாங்க டிவிஷன் அதேதான் இங்க அந்த போலார் ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க z1 வந்து பாத்தீங்கன்னாக்க r1 cos theta 1 plus i sin theta 1 z2 is what r2 cos theta 2 plus i sin theta 2 னாக்க z1 by z2 is not நமக்கு மாடுலஸ் டிவைட் பண்ணா r1 r2 வை டிவைட் பண்ணா r1 by r2 இப்ப ஆர்கியுமென்ட் என்ன நமக்கு சப்ராக்ட் ஆயிடும் theta 1 minus theta 2 by theta 1 minus theta 2 ரைட் ஓகே இதுதான் வந்து பாத்தீங்க இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சொல்லலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ சொல்லி கொடுத்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் அடுத்த எக்ஸசைஸ் போலாம் ஓகேவா இப்போ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் உனக்கு அந்த போலார் ஃபார்ம் திரும்ப திரும்ப இந்த வீடியோவை பாருங்க ஒரு 2 டைம்ஸ் ஆ பாத்தீங்கன்னாக்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் ப்ராப்ளம் ரெண்டு ப்ராப்ளம் போட்டோம்னு வச்சுக்கோங்க கம்ப்ளீட்டா தரவாயிடும் இந்த போலார் ஃபார்ம் உனக்கு புரிஞ்சது அப்படின்னாக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரு நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போனா கூட உனக்கு ஈஸியா இருக்கும் இந்த போலார் ஃபார்ம் தான் புரியணும் கரெக்டா உனக்கு எக்ஸாக்டா உனக்கு புரிஞ்சிச்சு என்ன சொல்ல வராங்க போலார் ஃபார்ம்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படி புரிஞ்சுனாவே உனக்கு ஈஸியா வந்து இந்த கான்செப்ட் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சாப்டரே வந்து புரிஞ்ச மாதிரி இதுவரை நம்ம போட்டது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஒரு ஈஸியான கான்செப்ட் ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட் பாத்திருக்கோம் இந்த வீடியோவை ஒன் ஆர் டூ டைம்ஸ் திரும்ப திரும்ப பாருங்க டவுட் பாருங்க அப்படியும் உங்களுக்கு புரியல அப்படின்னாக்கா நம்ம அகைன் வில் மீட் இன் ஸ்கூல் நம்ம ஸ்கூல் வரும்போது நம்ம ஸ்கூல்ல திருப்பி இதை பத்தி நான் நோவு வர உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஈஸியா புரியும் இது இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த எக்ஸசைஸ் ஃபாலோ போடும்போது உனக்கு கம்ப்ளீட்டா புரியும் ஆர் அப்படின்னா என்ன தீட்டா அப்படின்னா என்ன ஆல்பா அப்படின்றது என்ன அப்படின்னு நல்லா புரியும் பாருங்க சம் போடும்போது ரைட் தேங்க்யூ சில்ட்ரன்